சொல்லாடுகளும் கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். உலகத்து செய்யாவும் பறந்து வாழும் இனியொருவர்களே, அன்பு வணக்கம். டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது சொல்லாடுகளும், இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அருமநேயர்களே, நேற்றைய நாள் நாங்கள் ஆரம்பித்த விவாதம் இன்றைக்கும் தொடர இருக்கின்றது. மே மாதம் 3ஆம் தேதி சர்வதேச ஊடக சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக நம்முடைய மண்ணினுடைய ஊடக சுதந்திரம் குறித்து பேசுகின்றோம். இது அந்த சாக்கை அவுக்க பூனைக்குட்டி வந்த கதையாக நேற்றைய நாள் என்னுடைய களம் அமைந்திருந்தது. பல்வரும் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். ஊடக சுதந்திரம் என்பதற்கு அப்பாலே ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக இயங்குவதற்கு அனுமதிக்கப்படுகின்றார்களா, அல்லது ஊடக நிறுவனங்களுக்குள்ளே அவர்களுக்கான சுதந்திரத்தன்மை இருக்கிறதா, அவர்கள் சுதந்திரமாக இயங்குவதற்கான வழிகள் இருக்கிறதா, அல்லது ஊடகங்கள் தங்களுடைய கருத்துக்களை சமூகத்தின் மீது கருத்தேற்றம் செய்வதற்கு முற்படுகின்றனவா, அல்லது மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கின்ற மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற நிலைமையில் இருக்கின்றனவா என்கின்ற பல்வேறு விதமான அந்த கேள்விகளை எழுப்புகின்ற ஒரு களமாக நேற்றினால் அமைந்திருந்தது. அதனுடைய பயணத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளும் அமையிருக்கின்றது. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கின்றார் மக்கள் இதழியல் இயக்கத்தினுடைய தலைவராகவும் செயற்திறன் அரங்க இயக்கத்தினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய தேவானந்த் நம்மோடு இருக்கின்றார். அவரும் கூட ஒரு ஊடகத்துறையில் ஒரு நீண்ட அனுபவம் மிக்கவர். ஊடகத்துறை சார்ந்த பல்வேறு விதமான நிறுவனங்களில் பணியாற்றியிருக்கிற அடிப்படையில் நம்மோடு இன்றைக்கு இணைந்திருக்கிறார். அவரும் நம்மோடு பேச இருக்கின்றார். இன்றைய நாள் விவாதத்தை நாங்கள் எங்களுடைய மூத்த உறவினர் ராதீன் அவர்களுடைய கருத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். நேற்றைய நாள் எல்லோரும் ஆக்ரோஷமாக விவாதிக்கின்ற பொழுது, கருத்துக்களை பகிர்கின்ற பொழுது அமைதியாக எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு நினைக்கிறேன் பல்வேறு தளங்களில் பயணித்த ஊடக அனுபவம் இருக்கிறது. குறிப்பாக எல்லோரும் இந்த போரை முன்னுக்கு வைத்தார்கள். இந்த போர் என்பது ஆரம்பிப்பதற்கு முன்னரே ஒரு ஊடக பயணத்தை ஆரம்பித்தவர்கள் உங்களைப் போன தலைமுறையினர். அதற்கு பின்னர் போர் வலுப்பெற்ற பொழுது ஒரு விடுதலைக்கான போராட்ட இயக்கத்தோடு இணைந்து ஊடக பரப்பை நகர்த்தியவர்கள். அதற்கு பின்னர் இறுதிப் போரில் நின்று கொண்டு ஊடக பரப்பு கொள்கைகளை பயணம் செய்தவர்கள். அதற்கு பின்னர் இன்னைக்கு போர் தணிப்பு பெற்றக்கூடிய சூழ்நிலையிலே ஊடகத்தை பரப்பிலே அவதானித்தோடு பயணிக்கின்றவர்கள். இந்த அடிப்படையில் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தன்னுடைய கருத்தை சுதந்திரமாக முன்வைக்கிறதுக்கு அவன் பணியாற்றுகின்ற ஊடக நிறுவனம் அனுமதிக்கிறதா என்ற அந்த சுதந்திரத்துக்கான முதலாவது கேள்வி அங்கே விழுகிறது. அந்த ஊடக நிறுவனம், இந்த ஊடகங்களை வெளியிட நிறுவனம் என்ன காரணத்துக்காக அந்த ஊடகத்தை ஆரம்பித்தது என்ற கேள்விக்கு முதல்ல ஒரு தெளிவான விளக்கம் வேணும். ஒவ்வொரு ஊடகங்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதை நாங்கள் அவருடைய கொள்கை அல்லது கொள்கை அதான் பொதுசியல் சொல்லப்படுற ஊடக கொள்கையானது, அது அரசியல் சார்ந்திருக்கலாம், மதம் சார்ந்திருக்கலாம், மொழி இனம் சார்ந்திருக்கலாம், அல்லது வேறு தனிப்பட்ட பிரச்சனைகள் சார்ந்து இருக்கலாம். அந்த நோக்கத்துக்காகவே ஊடகங்கள் உருவாகி இருக்கின்றன. இன்றுள்ள எல்லா ஊடகங்களுக்கு முன்னாலே ஒரு கதை இருக்குது. அந்த கதைக்கு அதை நாங்கள் ஆழமாக யாரும் பார்க்கல. வெறும் பத்திரிகை என்று பார்க்குறோம், பேப்பர் என்று பார்க்குறோம், வானொலி என்று தொலைக்காட்சி என்று பார்க்குறோம், நிகழ்ச்சிகள் என்று பார்க்குறோம், போயிடுறோம். இது யாரால், ஏன், எப்படி உருவாக்கப்பட்டது, அதனுடைய நோக்கத்தில் அது என்ன மாதிரி பயணிக்கிறது என்றெல்லாம் பொதுமக்களுக்கு பெரிதாக அக்கறை இல்லை. ஊடகவியலாளர்களும் கூட தங்களுக்கு ஒரு பணி சார்ந்து ஒரு ஊடகத்தில் பணியாற்ற போயிருக்கல, அவர் நிறைய கனவுகளோடு போகலாம். தன்னுடைய எழுத்துக்கள் வர வேணும், தன்னுடைய ஆக்கங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல வேணும். ஆனால் இதுக்கெல்லாம் சுதந்திரமாக செயல்படுறதுக்கு அவர் பணியாற்ற போகின்றால், அல்லது பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஊடகங்கள் அனுமதிக்கின்றனவான்ற கேள்வி இருக்குது. அங்கு அவர்கள் ஒரு ஃப்ரேம் போட்ட இதுக்கெல்லாம் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இங்கே ஊடக சுதந்திரம் என்பது ஊடகங்களாலேயே, ஊடக நிறுவனங்களாலேயே மட்டுப்படுத்தப்படுது. இது முதலாவது பிரச்சனை. எந்த ஊடகங்களும், ஊடகவியலாளன் தன்னுள்ள பணியாற்றக்கூடிய ஊடகவியலாளன் சுதந்திரமாக கருத்துக்களை சொல்றதுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது. நீங்கள் இந்த கேள்வியை கொடுக்கிறீர்கள். நீங்கள் பல்வேறு ஊடகங்களுடைய தலைமை பதவியில் இருந்தவர், உங்களை தனிப்பட்டதிலே தெரிந்து வருகின்ற அடிப்படையில் பல்வேறு அச்சு ஊடகங்களுடைய பிரதம ஆசிரியர் என்ற வகிபாகத்தை கொண்டிருந்தவர். ஒரு பிரதம ஆசிரியராக உங்களுக்கு கீழே பணிபுரிந்த ஊடகவியலாளர்களை நீங்கள் அனுமதித்தீர்களா? அதை கேள்வி நான் தொடக்க முடியும். அல்லது உங்களுக்கு மேலே இருந்தவர்கள் உங்களை ஒரு பிரதம ஆசிரியராக அதை அனுமதித்தார்களா? உங்களுடைய அனுபவ பக்குவத்தில் அதை பேசலாம். நிச்சயமாக அதுக்கு உதாரணம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் இருக்கிறீர்கள், இதோ ரகுராம் தம்பி ரகுராம் இருக்கிறார், நான் உங்களை எப்படி நடத்தினேன் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறேன், சரிதானே? அதே மாதிரி நான் அதையே எல்லோரும் செய்ய முடியவில்லை என்பதை நான் அதற்குள்ள கொள்கையை கொண்டு வர வேண்டியிருந்தது. அது வந்து அந்த ஊடகத்திலே அவர் பணியாற்றுகின்ற பதவிக்கு ஏற்றுக்கொள்ள முந்தைய அவருக்கு விதிக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையில் அவர் இயங்குகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் பணியாற்றிய ஊடகங்களே எனக்கு முழுமையான சுதந்திரம் தரப்பட்டிருந்தது, முழுமையான சுதந்திரம் தரப்பட்டிருந்தேன். நான் ஆரம்பத்தில் சிறுத்திரன் காலமாக இருக்கலாம், அதுக்கு பிறகு இளம்ரசு, இளநாதம், இளநாடு, பல்வேறு எல்லாத்திலையும் வந்து நான் ஒன்றை மட்டும் கேட்டுக்கொண்டு தான் அந்த பதவியில் இருப்பேன், அதாவது நான் சுதந்திரமாக இயங்க வேண்டும். அதாவது அவையோட கருத்தியலுடைய ஒரு லைனில் நான் கேட்பேன், நான் இந்த பதவியில் இருக்கைக்குள்ள எந்த அடிப்படையில் இயங்க வேணும், அது எனக்கு ஒத்துக்கொள்ளுதா வருமா, இல்லை அடிக்க நான் போகிறேன், இல்லைண்டா சரி நான் சொல்கிறபடியே நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒத்துக்கொள்ள கூடியதாக இருக்குது. அப்போ இந்த ஊடகங்களில் வந்து இப்போது தொழில்சார் இதாக வந்த பிறகு ஏதோ அவர் சொல்கிறார், அதை பறிச்சு போவோம், சம்பளத்தை வாங்கிட்டு போவோம்னு சொல்கிற ஊடகவியலாளர்களும்
நான் சொல்றபடி இயங்க வேண்டும் என்று நினைக்கிற ஊடக நிறுவனங்களும் இருக்கின்ற ஊடக சுதந்திரம் என்பது ஒரு அதுதான் அவர்கள் குறிப்பிட்டார். தொழிலாக பார்ப்பதை விட நேசிப்பாக பார்க்கின்ற ஒவ்வொரு ஊடகவியலாளரும் நெருக்கடிக்கல எல்லாம் நிறைய பேர் நீங்கள் பேசுனீங்கள், அவர்கள் எல்லாம் வரைகளில் வந்து நிறைய கனவுகளோடு வருவார்கள். ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் அவரை நாங்கள் என்ன வேலை தான் செய்யும், இப்படித்தான் செய்ய வேணும், இப்படி செய்தால் தான் இந்த பத்திரிகையில் நீர் தொடர்ந்து பணியாற்ற முடியும் என்று சொல்லியிருக்கல. இங்கே பிரச்சனையே வருகிறதுன்னா அங்கே அவருடைய சுதந்திரங்கள் மட்டுப்படுத்தப்படுகின்றன. நம்முடைய ஐயாவுடைய கருத்தினுடைய அடிப்படை எப்படி இருக்கிறது என்றால் அதை இன்னும் ஆழமாக சொல்வதாக இருந்தால் நம்முடைய தீர்வு திட்டம் வருகின்ற பொழுது பேசுவார்கள். ஒரு காலத்தில் உள்ளக சுயநன்மையம் என்று பேசினார்கள், வெளியக சுயநன்மையம் என்று பேசினார்கள். அதுபோலத்தான் இந்த ஊடக சுதந்திரம் என்பதும் ஊடகத்துக்கு உள்ளான சுதந்திரம் ஊடகத்துக்கு வெளியான சுதந்திரம் என்ற இரட்டை தளங்களிலே பார்க்க வேண்டியதாக இருக்கு. நாங்கள் இப்பொழுது தேவானந்தர்களோடு பேசலாம். நீங்கள் நேற்றைய நாள் தொலைக்காட்சியில் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள், அதனுடைய பதிவுகளை பார்த்திருப்பீர்கள், நான் நம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய உள்ள உணர்வுகள் எப்படி இருக்கிறது? அதை குறிப்பாக நான் நினைக்கிறேன் ஊடக சுதந்திரம் ஒன்றாக நீங்கள் சில கருத்தாளர்கள் களங்களை கூட நிகழ்த்தியிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் இருந்து கொண்டு ஊடக சுதந்திரம் என்பதை தொடர்பாக உங்களுடைய துணைப்பொருள் உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது பேசுங்கள். நன்றி. முக்கியமாக இந்த ஊடக சுதந்திரம் என்பது பற்றி நாங்கள் பேசுகிற போது இன்று அந்த சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்கு தேவையான விடயங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டியிருக்கிறது. யுனெஸ்கோ தன்னுடைய இந்த ஆண்டுக்கான அறிவித்தலில் முக்கியமாக சொல்லியிருக்கிற விடயம், ஊடகங்களுக்கு சுதந்திரம் இருக்குது என்பதை அரசுக்கு உணர்த்துவது என்பது ஒரு விடயமாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது விடயமாக சொல்லப்படுகிற விடயம், ஊடகவியலாளர்கள் தங்களுக்கே ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒழுக்கம் இருக்குது என்பதை தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதான அந்த விடயத்தை பற்றி இரண்டு விடயங்களை, அதில் பல விடயங்கள் சொல்லப்பட்டாலும் ரெண்டு விடயங்கள் முக்கியமானது. இன்றைக்கு தமிழ் ஊடகப்பிறப்பில் கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான எந்த ஒரு விசாரணைகளும் அல்லது அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத போது தமிழ் சமூகம் அதனை கண்டும் காணாததுமாக இருக்கிறது. இந்த அரசை முண்டு கொடுப்பதாக சொல்லுகின்ற இந்த அரசியல்வாதிகள் கூட அதற்கான இந்த அழுத்தங்களையும் கொடுப்பதில்லை என்றது. ஆகவே அந்த சூழ்நிலையில் நாங்கள் ஊடக சுதந்திரம் பற்றி பேசுவது என்பதை ஒரு அபத்தமான அப்சர்டிட்டி, உண்மையாக அபத்தமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஒருவன் தன்னுடைய தொழிலை செய்வதற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறான், அவனுக்கு நீதி கிடைக்கவில்லை, அதற்கான ஒரு நியாயமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றதான ஒரு சமூகத்தில் இருந்து கொண்டு நாங்கள் ஊடக சுதந்திரம் பற்றி அதை இன்னொரு நோக்கிலையில் பார்த்தால் அப்படியான சம்பவங்கள் தான் ஊடகங்களுக்கான சுதந்திரங்கள் மீதான சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் அல்லது ஊடகங்களுக்கான சுதந்திரத்துடைய அவசியத்தன்மையை வலியுறுத்துவதாக எடுக்க முடியாதா? செத்துத்தான் அதுக்கான இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை பேச வேண்டும் என்று நினைப்பதே ஒரு தவறான ஒரு விடயம். அப்படியான துப்பாக்கியமான சம்பவங்கள் இதை வலியுறுத்துகிறது இல்லையா? ஊடக சுதந்திரம் தேவை என்பது எப்போதுமே வலியுறுத்தப்படுவதான விடயம். ஆனால் அந்த இந்த சமூகத்திற்கும் ஊடகத்துக்குமான தொடர்பு நிலை என்றால் இப்போது நாங்கள் அதை பற்றி தான் அதிக அளவில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சமூகத்துக்கும் ஊடகத்துக்குமான தொடர்பு நிலை பற்றி பேசுகிற போது அந்த சமூகத்துக்காகவே உயிர் நீத்தவர்களுக்கான நியாயம் கிடைக்கப்படாத ஒரு சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி அந்த அழுத்தத்தை அந்த அரசுக்கு கொடுக்க முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த ஊடக சுதந்திரத்தை எவ்வாறு பேசுவது என்பது ஒரு முக்கியமான விடயம். அடுத்த விடயம் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு 40 வருட அனுபவத்திலே ஒரு சொன்ன விடயம், சமூகத்துக்காக இந்த ஊடகங்களும் இல்லை என்பது. இந்த மக்கள் இதழியல் இயக்கம் என்ற ஒன்றை ஆரம்பிப்பதற்கு மூல காரணமே அதான் என்றால் இன்றைக்கு மக்கள் ஊடகங்களோடு இல்லை. பல உதாரணங்களை நாங்கள் சொல்ல முடியும். அது அமெரிக்காவிலே நடந்த எலெக்ஷன்லே ஹிலாரி கிளிண்டன் வருவார் என்று சொன்ன ஊடகங்களில் இருந்து பல்வேறு நாடுகளிலே அதை முன்னுதாரணமாக சொல்லப்பட்ட பல விடயங்கள், மக்கள் ஊடகங்களை நம்பவில்லை, மக்கள் ஊடகங்களிலிருந்து தூரப்போய்விட்டார்கள் என்றதான சூழ்நிலையில் நாங்கள் ஒரு தனித்தீவாக ஊடக சுதந்திரம் பற்றி பேசுகிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு விடயம். நான் ஒரு ஊடகவியலாளர் என்பதை ஊடகத்தை கற்பிப்பவன் என்ற வகையில் நாங்கள் தனியே நாங்கள் இருந்து கொண்டு எங்களைக்கான சுதந்திரம் பற்றி பேசுகிறோம். ஆக இங்கே ரெண்டு பயணங்கள் முக்கியமானது, மக்களுக்கான இதழியலும் அதே அந்த இதழியலுக்கான மக்களும் என்பதான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பேச மறந்து வருவதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த மக்களுடைய தாகத்தை பற்றியும் பசியை பற்றியும் பேசுவதான ஊடகங்கள் அல்லது இதழியல் என்பது எங்களிடம் இல்லை, உலகளாவிய ரீதியில் இல்லை. நிறைய விடயங்கள் ஃபெயிலியராக இருக்குது எங்களுக்கு. முக்கியமாக ஊடக கல்வியே இன்றைக்கு ஃபெயிலியரான ஒரு விஷயமாக இருக்குது. ஊடக கல்வி இப்போ ஆரம்பிக்கப்பட்டதில்லை, சென்னை பல்கலைக்கழகத்தில்
ஊடகத்துறை ஆரம்பிக்கப்பட்டு 80 ஆண்டுகள் ஆகிறது. ஆகவே இந்த அந்த அந்த சிஸ்டம் ஆஃப் ட்ரைனிங், சிஸ்டம் ஆஃப் அந்த இன்ஸ்டிடியூஷனே இன்றைக்கு ஃபெயிலியராக இருக்கக்கூடியதான சூழ்நிலையில் மக்களுக்கான இதழியல் என்பது என்ன, மக்களை பற்றி பேசுவது என்பது என்ன என்பது பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆகவே மக்கள் இருந்தால்தான் இதழியல், ஆகவே இதழியல் மக்களுக்காக இருந்தால்தான் அது வந்து தொடர்ச்சியாக இயங்க முடியும். ஆகவே இந்த பல்தேசிய கம்பெனிகளுடைய கட்டுப்பாட்டில் அல்லது அவர் சொல்லுவது போக வெறுமனே லாப நோக்கம் கருதியதான ஒரு செயற்பாட்டுக்கு மட்டுமே ஊடகங்கள் இருக்கிற போது அதில் மக்கள் தொடர்புடையதாக இல்லை. நான் நினைக்கிறேன் இப்போது ஒரு கலந்துரையாடல் நாங்கள் செய்திருந்தோம், அதிலே கூட மக்களின் ஊடகவியலாளர்கள் பாதுகாக்கிறார்கள் இல்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இந்த அபாயகரமான ஒரு சூழ்நிலை பற்றி நாங்கள் இந்த கணத்திலே சிந்திக்க வேண்டும். நன்றி தேவானந்த். தேவானந்த் இப்பொழுது மக்கள் ஊடகங்களோடு இல்லை என்கின்ற ஒரு கருத்தை புதிதாக கொண்டு வந்திருக்கிறார். அங்கே நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் என்பதை தாண்டி மக்கள் ஊடகங்களோடு இல்லை, அதற்கு அப்புறம் மிக முக்கியமான கேள்வி கேட்கிறேன், ஏன் மக்கள் ஊடகவியலாளர்களை பாதுகாக்கக்கூடாது? மிக நியாயமான கேள்வி, பேசுங்கள். திரு தேவானந்த் அவர்கள் குறிப்பிட்ட விடயத்துக்கு வருவதற்கு முன்னர் ஜெகன் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், அதாவது செய்தியை நுகர்கின்ற தகுதியுடையவர்களை உருவாக்குதல். அதில் எனக்கு சில முரண்பாடு இருக்கிறது, நிச்சயமாக ஒரு பதில் தர வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறேன். மக்கள் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், கல்வி அறிவு உள்ளவர்கள், கல்வி அறிவிட்டவர்கள், மிக பாமரத்தனமானவர்கள். ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே அந்த செய்தியை விளங்கி கொண்டார்கள். ஒரு காலத்திலே திண்ணைகளிலே இருந்து ஒருவர் பத்திரிகை படிக்கின்ற பொழுது மற்றவர்கள் இருந்து கேட்கின்ற நிலைமை கூட இருந்திருக்கிறது. ஆகவே மக்களுக்கு ஏற்ற வகையிலே, மக்கள் நுகரக்கூடிய வகையிலே ஊடகங்கள் செய்தியை கொடுக்க வேண்டுமா, அல்லது ஊடகங்களிலிருந்து வருகின்ற செய்திகளை நுகரக்கூடியவர்களாக மக்கள் தங்களை தயார்படுத்த வேண்டுமா என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. நிச்சயமாக அதுக்கு உங்களோட பதிலை எதிர்பார்க்கிறேன். அதே போல் மக்கள் ஊடகவியலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை இங்கே முன்வைத்திருந்தார். உண்மையில் ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் போராளிகள், ஊடக போராளிகள் தான் நிச்சயமாக. அந்த போராட்டம் அப்படி சொல்லிக்கொள்கிறார்கள் இல்லையா, சொல்லிக்கொள்கிறார்கள் இன்றைக்கு, ஆனால் உண்மை அதுதான். ஆனால் அந்த போராளிக்குரிய தகுதியோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஐயா அவர்கள் மிக அற்புதமாக குறிப்பிட்டிருந்தார்கள், அதிலும் எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலத்திலே நீங்கள் குறிப்பிட்டது போல விரல் விட்டெண்ணக்கூடிய ஊடகங்கள் தங்களுடைய ஊடக தர்மத்தோடு ஊடகம் அவர்கள் தொடங்குகின்ற பொழுதே அது ஒரு ஊடகவியலாளனால் தொடங்கப்பட்டதாக இருக்கும். அந்த ஊடக நிறுவனம் ஒரு ஊடகத்திலே ஆர்வமும் நேசிப்புத்தன்மை உடையவராலே ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கும். இன்றைக்கு அவ்வாறான நிலைமையிலே யாரும் ஊடகங்களை தொடங்குவதற்கு தயாரில்லை. அந்த இடத்திலே இவ்வாறு நாங்கள் சாணக்கியத்தனமாக அதனூடாக நல்ல செய்தியை கொடுப்பதற்கு முயல வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. ஏனென்றால் கிடைக்கக்கூடிய ஊடகத்தினூடாக அவர் தன்னுடைய இலாப நோக்கத்தை நோக்கி அவர் நகருவார். நல்ல நேசிப்புள்ள ஊடகவியலாளன் அதற்கூடாக எவ்வாறு நல்ல செய்திகளை கொடுக்க முடியும் அல்லது அவரை மாற்றி தன்னுடைய பகுதிக்கு கொண்டு வர முடியும் என்பதை சிந்திக்க வேண்டிய கட்டம் இன்றைக்கு இருக்கிறது. அதை இன்றைக்கு ஊடகத்தை நேசிப்பவர்கள் செய்வார்களா என்பது ஒரு கேள்வி. அப்படி செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் அந்த ஊடகவியலாளரை பாதுகாப்பார்கள். இவர் குறிப்பிட்டது போல குறிப்பாக இந்த மண்ணிலே ஊடகத்துறையை நேசித்தது மட்டுமல்ல, இந்த இனத்தை நேசித்த சிவராமாக இருக்கலாம், நிமல்ராஜனாக இருக்கலாம், பெயர் சொல்லக்கூடிய பல ஊடகவியலாளர்கள் இந்த மண்ணிலே மறைந்திருக்கிறார்கள். தங்களுடைய அர்ப்பணிப்பான அந்த நேசிப்பான தொழிலுக்காக மறைந்திருக்க. ஆனால் அவர்கள் ஊடகத்துறைக்கு அப்பால் தன்னுடைய இனத்தை நேசித்தவர்கள். தன்னுடைய இனத்தினுடைய மக்களுக்கு ஊடகத்துறையினூடாக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்கு அப்பால் அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிற பொழுது அதற்கு அப்பால் கன தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கும் நாங்கள் பேசுகின்ற அளவிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? அப்படி இருந்தால்தான் நாங்கள் அவர்களுக்குரிய சுதந்திரம் பற்றியும் அவருடைய பாதுகாப்பு பற்றியும் பேசிவிட முடியும். இன்றைக்கு ஒரு செய்தி வருகிறது, இன்றைக்கு இது உங்களுக்கு தெரியும், சட்டத்துறை மாணவனுக்கு அவர்கள் கேட்டால் தெரியும், ஒரு பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு ஒருத்தன் கைது செய்யப்படுகின்றான். அது ஒரு பெண்ணாலே முறைப்பாடு செய்யப்படுகின்ற பொழுது காவல்துறை உடனடியாக கைது செய்கிறார். ஆனால் அவர் நிரபராதியாகி வெளியேறுகின்ற பொழுது ஊடகவியலாளர்கள் அந்த நிரபராதியாகி வெளியேறுபவர் தொடர்பான செய்தியை மீள பிரசுரிக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதுபோல இன்றைக்கு பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து அவன் விடுபடுகின்ற பொழுது, அவன் குற்றமிட்டவன் என்று நிரூபிக்கப்படுகின்ற பொழுது அவை வெளிப்படுத்தப்படுகின்றனவா? இவ்வாறான செய்திகளை பார்க்கிற பொழுது ஊடகத்துறை மீது எவ்வாறு மக்கள் நாட்டம் கொள்வார்கள்? அதாவது அவர்கள் ஒரு கிடைக்கக்கூடிய செய்தியிலே, அதாவது மூன்று உங்களுடைய கருத்தும் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதாக அல்லது மக்கள் விரும்புகின்ற விடயத்தை கொடுப்பதாக நம்முடைய ஊடகங்கள் தரம் தாழ்ந்து இருந்த நிலைமை மாறிவிட்டது. ஆகவே மக்கள் அதன் மீது நம்பிக்கை இல்லை. மக்கள் என்ன செய்கிறார் என்றால் இன்றைக்கு ஒரு செய்தியை பார்த்துவிட்டு உறுதிப்படுத்தவில்லை. 5 ஸ்தலங்களை
ஓப்பன் பண்ணி பார்க்குறார்கள். பார்த்துட்டு அதுலேருந்து மக்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆகவே குறிப்பாக ஒரு செய்தியை பார்த்தால், ஒரு பத்திரிகையிலே 64 வயது மதிக்கத்தக்க ஒருவர் மரணமடைந்தார், இன்னொரு பத்திரிகையிலே 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர், இன்னொரு பக்கத்திலே 42 வயது மதிக்கத்தக்க. ஆகவே ஒருவர் மரணித்திருக்கிறார், அவருடைய வயதை மதிப்பிடுவதற்கு மூன்று பத்திரிகைகள் மூன்று விதமான வயதை போடுகிறார்கள். அப்படியான நிலைமை இருக்குது. அதே போல் மக்கள் என்ன செய்கிறார், மூன்று பத்திரிகையை 4 பத்திரிகையை பார்த்துவிட்டு தாங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார். இந்த நிலைமை இருக்கின்ற பொழுது எப்படி மக்கள் ஊடகவியலாளர்கள் மீது நம்பிக்கை கொள்வார்கள், அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டுக்கு அவர்கள் வருவார்கள். இந்த ஒரு கேள்வி இருக்கின்றது. நன்றி ஐங்கர். ஐங்கரன் ஒரு சர்ச்சைக்குரிய கேள்விகளை கொண்டு வந்திருக்கிறார். இங்கே திரு தேவானந்த் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஊடகவியலாளர்களை மக்கள் பாதுகாக்க வேண்டும் என்று. இப்பொழுது ஐங்கரன் ஒரு வித்தியாசமான சிந்தனையை கொண்டு வருகிறார். எப்படி ஊடகவியலாளர்கள் மக்களுக்கு குறித்த பணியை ஆற்றுகிறார்கள் என்றால் மக்கள் நிச்சயமாக பாதுகாப்புக்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் மக்களுக்குரியதை ஊடகவியலாளர்கள் கொடுக்காத நிலைமையிலே அவர்களை பாதுகாக்கின்ற அந்த எண்ணம் எப்படி மக்களுக்குள்ளே உருவாகும் என்ற ஒரு கேள்வியை தொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் முன்னர் நேற்றைய நாள் திரு ஜெகன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த நுகர்வோர் நுகர்கின்ற தரத்தோடு நம்முடைய ஊடகங்களை நுகர்கின்ற மக்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை தொடுத்த பொழுது அவர் சொன்னார், ஊடக நல்ல நுகர்வாளர்களை உருவாக்குகின்ற அந்த தாக்கத்தை கூட ஊடகங்கள் தான் செலுத்த வேண்டும் என்பதுதான் அங்கினுடைய அழுத்தமான கருத்தாக இருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த வினாக்களுக்கான விடைதலை செய்யலாம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். சொல்லாடுகளும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு விளங்கும் சொல்லாடுகளும் இரு கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அரமணியர்களே, அற்புதமான ஒரு சொல்லாடுகளை நாங்கள் இன்றைக்கு சந்திக்கின்றோம். அங்கிரன் இந்த கடந்த பாகத்தில் சில கேள்விகளை தொடுத்திருக்கிறார், அதற்கான விடைகளோடு திரு ஜெகன் பார்க்கலாம். மிக குறுகிய நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பரப்பை ஆராய்வது மிக கொஞ்சம் கடினம், ஆனால் அந்த கேள்வி மிகச்சரியான கேள்வி. நான் அதை ஒரு சிறு உதாரணத்தோடு கடக்க நினைக்கிறேன். ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் என்று இருக்குது மீடியாவில், அது மிகவும் முக்கியமானது. நான் கூறியது என்னவென்றால், நுகர்வோர்களுக்கு ஊடகங்களை நுகரும் பக்குவம், ஊடகங்களுக்கு ஊடகங்களை நுகர்வது என்பதே எமக்கு எங்கேயுமே ஒரு ஒரு சரியான விதமாக எங்களுக்கு கற்பிக்கப்படவில்லை, அது நிச்சயம். இது ஆரம்ப காலம் தொட்டே இருக்கிறது. ஆனால் நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற அத்தனையையும் அப்படியே இறக்குமதி செய்து விடுகிறோம். அதனை இவர்கள் ஏற்பார்களா ஏற்க மாட்டார்களா என்பது எல்லாம் எமக்கு பொருந்துமா என்பதும் இல்லை. மிக இலகுவாக எனது நண்பர் ஒருவர் சொன்னார், நாங்கள் பிரித்தானியர்கள் போட்ட சட்டங்களை கீழத்தேயவர்களின் மனநிலையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், இது எமது அடிப்படை பிரச்சனை. அவன் தன்னுடைய லெவலுக்கு தன்னுடைய சமூகத்தின் தனது மெச்சூரிட்டி தனது பக்குவப்பட்ட நிலைக்கு சட்டங்களை போட்டு விட்டான். அதனை மிக இலகுவாக எம்மவர்கள் அண்ணன் அத்தான் மாமன் மச்சான் என்ற லெவல்லையே நாங்கள் உதவி செய்து பழக்கப்பட்ட எங்களுடைய மனநிலையில் அதில் இருக்கின்ற ஓட்டைகளை மட்டுமே பயன்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு வருகிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் என்னவென்றால், ஒரு சிறு உதாரணம், தமிழகத்தில் ஒரு தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சி என்ன செய்யும் செய்ததென்றால், தொடக்கத்தில் சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதற்கு வாங்கியது. அப்பொழுது அது குறித்த அந்த தொலைக்காட்சியின் பெயர் அடிக்கடி சொல்லப்பட்டது. தொடக்கத்தில் எவருமே அந்த பெயரை பற்றி கவலையே படவில்லை, பார்வையாளர்கள் அரங்கில் இருந்த பார்வையாளர்கள். ஆனால் அதனை எடுத்து சென்று தனது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பும் போது மிக இலகுவாக அந்த தொலைக்காட்சி ஒரு சிறு வித்தையை காட்டியது. தொலைக்காட்சி பெயர் எங்கெல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த இடங்களில் வேறு இடங்களில் இருந்த கரகோஷ ஒலியை கொண்டு வந்து ஓவலப் அது அந்த இடத்தில் போட்டுவிட்டது. சிறிது நாள் செல்ல செல்ல நிகழ்ச்சியின் பார்வையாளர்களே, அரங்கத்தில் இருப்பவர்களே அந்த தொலைக்காட்சியின் பெயர் சொல்லும் பொழுது கைதட்ட தொடங்கிவிட்டார்கள். நிபந்தனைப்படுத்தல் பழக்கப்படுதல். இன்று பாடசாலைகளில் மிக இலகுவாக ஒரு கல்வி முறையில் ஊடக பாடங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதனை என்ன செய்திருக்கிறோம் என்றால், சாதாரண தரத்தில் 9 பாஸ்கெட், ஒரு பாஸ்கெட்டில் போட்டிருக்கிறோம், இன்னொரு பாஸ்கெட்டில் இருப்பது கணனி சார்ந்த கல்வி. யாழ்ப்பாணத்து மக்கள் எடுத்தவுடன் அதை மட்டுமே எடுப்பார். நான் கூறுவது, குறைந்தது சாதாரண தரம் வரைக்குமாவது, 6 வகுப்பிலிருந்து சாதாரண தரம் வரை ஊடகங்கள் என்பதன் கல்வி, அதனை சமய பாடம் போலாவது
ஒரு பாடமாக நீங்கள் கொண்டு வர. அவன் ஓயல் வரும்பொழுது தொலைக்காட்சி என்னை எப்படி ஏமாற்றுகிறது புரிந்து கொள்வான். நீங்கள் கஷ்டமே படுத்தது இல்லாவிட்டால், ஒரு காலத்தில் கடன் வாங்குவது கேவலம் என்றிருந்த யாழ்ப்பாண சமூகம் இன்று கடனட்டை வைத்திருப்பது மதிப்பென்று கருதுவது போலவே மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு விடையும் எங்களுடைய வித்யாதரன் ஆசிரியர் அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்றது, நீர் எழுதுவது வாழக்குள வைக்கிறவனுக்கு விளங்குமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஆனால் அந்த வாழைக்குலை விற்கிறவனை வாழைக்குலை விற்கிறவனாகவே வைத்திருப்பது எனது பணியா? அவனை மேலே கைதூக்கி விடுவது எனது பணியா? நான் அவனுக்கு புரிவதாகவே எழுதி கொண்டே இருந்தால் அவன் அப்படியே தான். ஆகவே ஒரு பகுதி அவனை தூக்கி விடுங்கள், அவனை தூக்குவதற்கான கையை ஊடகம் இதுதான் நான் சொல்ல. நன்றி ஜெகனையா. நினைக்கிறேன் இப்பொழுது கலாநிதி ரகுராம் அவர்களோடு பேசலாம். இந்த ஊடக அறிக்கையிடல் என்பது எல்லோரும் அந்த விடயங்களை சொன்னாலும் அந்த சொல்லாட்சியினூடாக சொல்லலாம், ஊடக அறிக்கையிடல் என்பது கேள்விக்குரியதாக இருக்கிறது. இங்கே அங்கிரன் அவர்கள் சொல்லுவார், இந்த ஒரே ஊடகமே ஒரே சம்பவத்தை வெவ்வேறு ஊடகங்கள் அறிக்கையிடுகின்ற பொழுது கூட மக்களுக்கு சந்தேகம் வருகிறது. அதிலும் குறிப்பாக நான் அடிக்கடி கிடைக்கின்ற களங்களில் மனவேதனோடு பதிந்து கொள்வது நம்முடைய வித்யானுடைய அந்த படுகொலை வழக்கு. அந்த படுகொலை வழக்கு நடந்த பொழுது நம்ம ஊடகங்கள் அதை எப்படி அறிக்கையிட்டன என்பது மிகவும் மனத்தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விதமான ஒரு அறிக்கையிடல். அது ஒரு பக்குவமற்ற ஒரு அறிக்கையிடலாகத்தான் எல்லோரும் அதை விமர்சித்தார்கள். இந்த நிலையிலே ஊடகத்துறை சார்ந்த ஒரு புலமையாளர் என்கின்ற அடிப்படையில் இந்த ஊடக அறிக்கையிடல் நம்முடைய இயங்கு தளங்களில் நம்முடைய தமிழ் ஊடக உண்மையிலேயே ஊடக அறிக்கையிடல் என்பது ஒரு சர்ஃபஸ் லெவலில் ஒரு மேல் தளத்தில் இடம்பெறுவதாகத்தான் இருந்து வருகிறது. உண்மையிலே ஊடகவியலர்களுக்கு நண்பர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள், ஊடகவியலர்கள் என்பவர்கள் ஒரு மருத்துவருக்கு இருக்கக்கூடிய மருத்துவ அறிவு, ஒரு பொறியியலருக்கு வேண்டிய பொறியியல் அறிவு, இதை கடந்ததாக ஊடகவியலருக்கு இருக்க வேண்டிய பல்துறை சார் அறிவு, பல்துறை சார் நோக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இது ஊடகவியலாளர் பணி என்பது தனியே ஒரு துறையை மட்டும் இலக்கு வைத்ததல்ல. ஆகவே இங்கு ஒரு பல்துறைசார் அறிவு, பலந்த ஒரு விடயங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை, அதை முன்வைக்கக்கூடிய ஆளுமை எல்லாமே கலந்துதான் ஊடக ஆளுமையாக இருக்கிறது. மேலும் ஊடகவியலாளர் என்று சொல்வதை விட ஒரு ஊடக ஆளுமை என்று சொல்லக்கூடிய ஒரு நாங்கள் ஒரு பேர் பதத்தை நாங்கள் தேடி செல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கு வந்து ஊடகங்கள் இல்லாத உலகு என்பது மிகுந்த ராதி என்ன சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே அந்த மிகுந்த கடினமான ஒரு விடயமாக இருக்கிறது. அது நினைத்து பார்க்கவே கடினமாக ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஊடகம் சூழ்ந்த உலகை நாங்கள் எவ்வாறு எமக்காக பயன்படுத்தி கொள்ளப் போகின்றோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு ஜெகன் சொன்னது மாதிரி அந்த சின்ன வயதில் இருந்தே நாங்கள் ஒரு ஊடகத்துக்குள்ளே நாங்கள் வாழுகின்ற ஒரு சூழல் தான் இருந்து போயிருக்கிறது. அவ்வாறான ஒரு ஊடகத்துக்குள்ளே வாழுகின்ற சூழலை ஒரு விமர்சன ரீதியாக நல்லனவற்றை தேடிப்பெற்று தீயவினவற்றை விலக்கி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை நாங்கள் அடிமட்டத்திலிருந்து வளர்க்க வேண்டும். நிச்சயமாக ஒரு சின்ன பிள்ளை எப்படி ஒரு டெலிவிஷனை பார்க்கைக்குள்ள வந்து ஒரு தொடர்ச்சியாக கார்ட்டூனை பார்த்து கொண்டு வருது, பிறகு வளர்ந்து வரைக்குள்ள சீரியலை பார்க்குது, ஸ்போர்ட்ஸை பார்க்குது, நிறைய மணி நேரங்கள் அந்த அந்த ஊடகத்தோடு செலவழித்துக் கொண்டு வருகின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு தேவையான அறிவு, அந்த பிள்ளைக்கு தேவையான அனுபவம் இவற்றையெல்லாம் அது தெரிந்தெடுத்து உள்வாங்கக்கூடிய தன்மையை நாங்கள் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு யாழ்ப்பாண சமூகத்தை பொறுத்தவரையிலே அந்த ஊடக பண்பாடு என்பது, மீடியா கல்ச்சர் என்பதும், அந்த மீடியா சச்சுரேஷன், அந்த ஊடகம் வந்து எங்களை விழுங்கி கொண்டிருக்கின்ற தன்மை என்பதையும் நாங்கள் ஆழமாக பார்க்கின்றோம். இந்த நிலைமைகளை மாற்றுவதற்கான மிக முக்கியமான சவால்களாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? ஏனென்றால் இப்போ எங்களுடைய அந்த குடும்பங்கள் வந்து தொலைந்து போகின்றன. என்னுடைய ஆசானாக இருக்கக்கூடிய அருட்தந்தை ராஜநாயகம் அடிக்கடி சொல்லுவார், சின்னத்திரை என்ற ஒரு வந்ததுக்கு பிறகு சின்னத்திரை வந்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து விட்டது. கிட்டத்தட்ட எங்களுடைய காலை வேளையிலிருந்து உணவு உண்ணுதல் அல்லது எங்களுடைய எல்லா பொழுதுபோக்கு அல்லது எங்களுடைய செய்தி அறிதல் அனுபவம் எல்லாமே அந்த சின்னத்திரையோடையே அந்த நேர அட்டவணை தான் எங்களுடைய வாழ்க்கை நேர அட்டவணையாகவும் மாறிவிடுகிறது. ஆகவே இவ்வாறான சூழலிலே நாங்கள் ஒரு ஒரு தெரிந்தெடுத்து நாங்கள் பொறுக்கி என்று சொன்னார்கள் ஊடகவியலாளர்கள். உண்மையிலே அதே மாதிரி மக்களும் வந்து தெரிந்தெடுத்து நல்ல வினவற்றை உள்வாங்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதுக்கு ஒரு ஊடகம் சார்ந்த ஒரு விமர்சன நோக்கு எங்களுக்கு வேண்டும். இதற்காக நாங்கள் என்ன விதமான தயார்படுத்தல்களை எங்கள் சமூகத்துக்குள் நாங்கள் ஏற்படுத்தப் போகின்றோம், உருவாக்கப் போகின்றோம் என்பதெல்லாம் உண்மையிலே நினைக்கிறேன் ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல் வழியாக நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி கூட இந்த வகையிலே ஊடகங்களை கட்டுடைக்கக்கூடியதாக அல்லது நாங்கள் ஊடகங்களை பற்றி மக்கள் கொண்டிருக்கக்கூடிய சில எண்ணப்பாடுகளை மாற்றி அமைக்கக்கூடியதாக இந்த சொல்லாடு களம் நினைக்கிறேன் ஒரு வாய்ப்பை தரும் நினைக்கிறேன். இதை போன்ற பலந்த ஒரு களங்களை நாங்கள் திறக்க வேண்டும். நன்றி கலாநிதி ரகுராம் அவர்களே. நாங்கள் இப்பொழுது பேசலாம். தம்பி உங்களிடம் ரெண்டு கேள்விகள். ஒன்று,
இந்த ஊடகத்தை நுகர்கின்றவர்கள் மீதான பல குற்றச்சாட்டுகள் இங்கே பகிரப்பட்டிருக்கிறது. ஒரு இளைய தலைமுறை நுகர்வாளனாக அதற்கு உங்களுடைய பதில் என்ன? ரெண்டாவது கேள்வி, ஊடக அறிக்கையிடலே சட்டத்துறை சார்ந்தவருடைய ஒரு அவதானிப்பின் அடிப்படையில் இன்றைய நம்முடைய தேசத்தினுடைய ஊடக அறிக்கையிடல் எவ்வளவு தூரம் சட்டத்தை அனுசரிப்பதாக இருக்கிறது? அந்த வினாக்களுக்கான விடையோடு முதலாவது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், இன்றைய சமூகத்தில் நான் என்னுடைய சொந்த அனுமதி சொல்லலாம், 16-17 வயசுகளில் பள்ளிக்கத்திரிகைகளில் பேப்பர்கள் எழுதுவேன். பேப்பர்களை நாங்கள் அதில் இருக்கக்கூடிய எடிட்டர் மேடம் கெஞ்சி கொண்டிருவேன், நான் சஜீவன் எல்லாருமே கெஞ்சி கொண்டிருக்கேன், உடனே போடுங்க வேணான்ட்டு ஒரு காப்பகம் கூட போட மாட்டேன். ஆனால் எங்களோட சமூகத்தில் உண்மையை சொல்கிறேன், எங்களோட வயசில் ஒரு படிக்கணும் வந்து அப்போ தான் அந்த போதைப்பொருள் கலாச்சாரம் ஆரம்பித்த காலம். அவர்களுடைய பெயர் போட இல்லை, ஆனால் அவர்களுடைய அவ்வளவு விவரங்களையும் மறைமுகம் போட்டு அவர்களுடைய டீட்டெயிலில் முதல் பக்கம் போட்டது. ஒரு நல்ல விஷயத்தை கட்டுரை எழுதக்கூடிய எங்களுக்கு அங்கீகாரம் தராத ஊடகம் தவறான பாதையில் செயலர்களுக்கு தலைப்பு செய்திக்கிட்டு கொடுத்தது. அப்போ நாங்கள் கவலைப்பட்டோம், அட நமக்கு அங்கீகாரம் இல்லை, கஞ்சி அடிக்கிறவனுக்கு அங்கீகாரம், அந்த வருத்தம் தான் இருக்குது. எப்பயுமே எனக்கு அந்த வருத்தம் இருக்கிறது, நான் நிறைய அதை யோசிக்கிறேன் உண்டு. அதே போல் நான் சின்ன வயதில் அமைக்கு அப்பா ஆசிரியர் தான், அப்போ அண்ணா சீனான மருத்துவமனை கேட்கல புத்தகம்லாம் வாங்க வாய்ப்பு கிடைக்காது. அப்போ எங்கள வீட்டுக்கு ஒரு 4 வீடு தள்ளி ஒரு பெரிய பணக்காரத வீடு, அவன் விட்டு அந்த சண்டை காலத்தில் 2006-2007 கூட அந்த குமுதம் சஞ்சியெல்லாம் அவன் வீட்டை வரும். அப்படி வரையில் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் அவையண்ட வீட்டை போய் நிற்கிற வாசலில் போய் நிற்கிறது. இன்றைக்கு ஒரு இரவல் வாங்க போகிற மாதிரி இந்த குமுதம் புத்தகம் கொடுங்கோ கோவலம் புத்தகம் கொடுங்கோன்னு சொல்லி நாங்கள் வாசலில் போய் கெஞ்சி கொண்டு நிற்கிற காலம் வந்தது. அப்போ அப்படியான காலங்கள்லாம் இல்லை, ஆனால் இன்றைக்கு இருக்க கூடங்களும் அப்படி இல்லை. எனக்கு அதை நல்ல சுவாரஸ்யமாக நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு கோவலம் புத்தகம், அந்த கோவலம் புத்தகத்தில் அவர் பாவப்படுவாங்க தருவாங்களோன்னு தெரியாமல் அந்த ஒரு கதையொன்றில் முதல் 2 பக்கம் இல்லை, கடைசி 2 பக்கம் இல்லை, நடுவில் 5 பக்கம் இருந்து. ஆனால் அவ்வளோத்தையும் என்ன செய்யணும்னு சொன்னால், நான் அவ்வளோத்தையும் வாசித்தேன். அப்போ என்ன யோஜனை சொன்னால், நாங்களே அந்த காலகட்டத்தில் முன்னுக்குள்ளேயே நாங்களே கதை எழுதினோம், இல்லை இந்த பக்கம் இல்லை, நாங்களே பின்னுக்கில் கதை எழுதி அப்படியெல்லாம் வாசித்த காலம் இருந்தது. புதிது புனிதுக்கான வளப்பத்தை தந்தது. இல்லை நான் இப்போ ஒரு கேள்வி இந்த இடத்தில் மறைக்கிறேன், நீங்கள் சொல்கின்ற அவ்வளவு ஊடகங்களும் இன்றைக்கும் வந்து கொண்டு தான் இருக்குது. குமுதமாக இருக்கலாம், ஆனந்தவிடனாக இருக்கலாம், சிறுவர்களுக்கான சஞ்சிகை எனக்கு சரியாக தெரியவில்லை, கோகுலம் இப்பொழுது வருகிறதா இல்லையா என்று இப்பொழுதும் வந்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் அதை நுகர்வதற்கே நாம் தயாராக இல்லை. அதான் அது இன்றைக்கு டிஜிட்டல் யுகத்தின் காலமாக இன்றைக்கு இளைஞர்களுக்கு அல்லது சிறுவர்களுக்கு அது என்ன விருப்பம்ன்றது இன்றைக்கு துப்புரவா இல்லாமல். அது யாருடைய தவறு? பெற்றோர்களுடைய தவறு. பெற்றோர் என்னதான் இருந்தாலும் நான் இன்றைக்கு கூட சில விஷயங்களை பார்க்குற போது என்ன குழந்தைகளோட போச்சு இல்லை, நீ வாசிக்கலன்னு குற்றம் சுமத்த முடியாது. அதுக்கு அதனுடைய சுவாரஸ்யத்தை பெற்றோராக கொடுக்கணும். நீங்கள் ரெண்டாவது கேள்விங்க இந்த சட்டம் இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி கேட்டீங்க. இன்றைக்கு ஒரு ஊடகம் சார்ந்த ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அது தீர்க்கக்கூடிய வேலை நான் வெளிப்படையாக சொல்லுவேன், நீதிபதியிலே கூட இல்லை. ஏண்டா 2007 தான் இந்த கொம்பிட கிரைம்ஸ் ஆக்ட்ன்னு வருது. அப்போ இன்றைக்கு என்ன விஷயம்னு சொன்னால், 2007 வந்து வேண்டாம், அதை குறைஞ்சது அதை அறிமுகமாகிறது 2010 ஆகும், அதை படிப்புக்கிறது 2012 ஆகும். ஆகவே 2012 பிறகு படித்த ஒரு தலைமுறையாளான் இன்றைக்கு கொம்பிட்ட கிரைம் சம்மந்தமாகவோ இல்லை ஆன்லைன் சம்மந்தமாக அல்லது கொம்பிட்ட பேஸ் பண்ணப்பட்டதாக குற்றங்கள் அல்லது இணையதளம் சம்மந்தமாக பிரச்சனைனு சொன்னால் அதை பற்றி தீர்க்கக்கூடிய அறிவு இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வயது போன நீதிபதிகளுக்கு அதை பற்றி கற்றிருக்க மாட்டார்கள். ஆகவே அது சம்பந்தப்பட்ட இதுகள் வந்து குறைவாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் சைபர் கிரைம்னு சொல்லுவாங்க, சைபர் கிரைம்ஸ் சொல்லுவாங்க. இன்றைக்கு நான் அதனுடைய மாணவன் ஐடி என்று ஐடியில் ஒன்று பாடம் படித்தேன். அந்த பாடத்தில் வந்து இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொன்னால் அவர்கள் என்ன சொன்னாலும் சாதாரண விஷயங்களை சொல்லுறாங்க, தம்பி இனிமேல் இப்படி ஸ்டேட்டஸ் போடாது, அதுக்குரிய வழிவுகளை சொல்ல மாட்டாங்க. இல்லாட்டி தம்பி கொஞ்சம் காலத்து ஃபேஸ்புக் வாங்கிறத குறைச்சிக்கொள், இல்லாட்டிக்கு சரி ஓகே ஃபேஸ்புக் ஹெக் ஆகிட்டு ஹெக் ஆகிட்டு சொல்கிறார்கள், சரி ஓகே இன்னொரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணு, இதான் சொல்கிறார்கள். உண்மையை சொல்கிறேன், அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்காமல் ஒரு விதமான ஆலோசனை திசை திருப்பல்களை செய்கிறார், திசை திருப்பல் செய்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே நல்ல சட்டம் இருக்குது, 2000 சட்டம் இருக்குது. பிரிட்டனிலே அதாவது கிரிமினல் லைபிலிட்டியாக மாற்றுகள் 2013 சட்டம். ஆனால் எங்களுடைய நாட்டில் இப்போ பிஎம்எஸ் சிஹெச்சில் இந்த ஸ்தாபனம் இருக்குது, அதாவது கொம்பிட்ட கிரைம் நடந்தால் அந்த அமைப்பிற்கு குற்றம் அவர்கள் கூட சொல்லுவார்கள், ஃபேஸ்புக் சம்மந்தமான பிரச்சனை ஓ 20 பேர் சேர்ந்து ரிப்போர்ட் அடிங்கன்னு சொல்லுவார்கள், அதுக்குரிய எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஓட்டை உள்ள ஒரு லூப் உள்ள ஒரு சட்டமுறை காணப்படுகிறது, எதிர்வருங்காலங்களில் அது வலுப்படுத்தப்பட வேண்டும். நன்றி சிவஸ் இப்பொழுது அங்கிரோட பேசலாம். அங்கிரன் நான் கேட்கிற கேள்வி இதுதான், இப்பொழுது இன்றைய இளைய தலைமுறை சரியான ஊடகங்களை நுகர்வதற்கான வாய்ப்புகள் இருந்த பொழுதும் அவற்றை பயன்படுத்துவதில்லை என்பது ஒரு பொதுவானது. ஒரு பெற்றோராக உங்களுடைய அவதானம் எப்படி இருக்குது? உங்களுடைய பிள்ளைகள் ஊடகங்களை நுகர்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறீர்கள்? நிச்சயமாக இப்போ நாங்கள் திருப்ப திருப்ப சொல்லுவோம், எங்களுடைய காலம் என்று. ஆனால் இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது, இந்த டிஜிட்டல் யுகத்திலே வந்திருக்கு. ஆனால் அவர்கள் இன்றைக்கு இப்போ டிஜிட்டல் யுகத்தில் இருக்கக்கூடிய வாசிப்பு முறையிலே பெறுகின்ற ஞாபக சக்தியை விட புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது அது கூடுதலான ஞாபக சக்தியை கொண்டு பெறும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதிலிருந்து அவர்கள் மாறுபடுவதற்கு தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால், இயல்பாகவே நான் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அதை கூகுளில் சர்ச் பண்ணி அதை அந்த குறிப்பாக அந்த விடயத்தை மட்டும் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் ராமாயணம் படிப்பதை நாங்கள் எல்லாம் புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தோம்,
இன்றைக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்தை மட்டும் அவர்கள் கார்ட்டூனாக வந்துவிட்டது இல்லையா, கார்ட்டூனாக வந்துவிட்டது. ஆகவே அவ்வாறான ஒரு சூழல் வந்திருக்கின்ற பொழுது நாங்கள் இல்லை புத்தகத்தை தான் படி அல்லது அந்த பழக்கத்துக்கு கொண்டு வா என்று சொல்வது என்பது இலகுவில் நடந்துவிடக்கூடிய ஒரு விடயம் அல்ல. அதை படிப்படியாக கொண்டு வரலாமாக இருந்தாலும் என்னை பொறுத்தளவிலே இன்றைக்கு டிஜிட்டல் யுகத்தில் இருக்கக்கூடிய இணையதளங்களிலே எழுதுவதுகின்ற ஊடகவியலாளர்கள் கூட அதற்குரிய வரமுறைகளோடு அதற்குரிய எதிக்ஸ் அதை பின்பற்றி அவர்கள் செய்வாராக இருந்தால் அந்த தலைமுறை இப்பொழுது வளர்ந்து வருகின்ற தலைமுறை அதிலிருந்து தப்பித்துக்கொள்ளும். அவர்களை வழிப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அதனூடாக சில விடயங்களை அதனூடாகத்தான் செய்துவிட முடியும் என்ற காரணத்தினாலே அதற்கூடாக அவர்களை வழிப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி ஐயா. நாங்கள் இப்பொழுது திரு தேவானந்தோடு பேசலாம். இந்த இப்பொழுதுதான் அங்கே ஒரு சொல்லை புதிய சொல்லை ஞாபகப்படுத்தி இருக்கிறார். இந்த எதிக்ஸ் என்ற சொல் ஊடக நினைக்கிற தமிழிலே சொல்வதாக இருந்தால் அந்த அறம், அந்த ஊடக அறம், அந்த ஊடக அறத்தை நம்முடைய ஊடகங்கள் கடன் பின்பற்றுகின்ற தன்மை எப்படி இருக்கிறது உங்களுடைய அவதானம்? ஊடக அறம் என்பது பற்றி பலவேறு சர்ச்சையான விடயங்கள் இப்போது பேசப்படுகிறது. முக்கியமாக ரெண்டு வகையிலே அந்த ஊடக அறம் மீறப்படுவதான ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இந்த டிஜிட்டலுக்கு வருகிற போது மீறப்படுவது, அது அந்த அன்கண்ட்ரோல் என்றது ஆன ஒரு சூழ்நிலை என்றால் அது எப்படி அதை மட்டுப்படுத்துவது என்று தெரியாது. அடுத்தது எங்களுக்கு நிஜத்திலே பார்க்கக்கூடிய நாங்கள் போய் நேரடியாக கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய முக்கியமாக பத்திரிகைகள் போன்றவற்றிலே வரக்கூடிய இந்த அறத்துக்கு மீறியதான செயல்கள் பற்றியதான விடயங்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவது என்பதான விடயத்தையும் இந்த விடயத்திலே நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஊடக அறம் என்பது யார் ஒருவரையும் புண்படுத்தாத வகையிலே இருக்க வேண்டும் என்பது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு மட்டுப்பாடற்றி இருக்கக்கூடிய இந்த அன்னோன் வெப்சைட்ஸ் என்று இருக்கக்கூடியதில் வந்து அதை மிக மோசமாக செய்யதான சூழ்நிலை இருக்குது. முக்கியமாக நீங்கள் சொன்ன வித்யாவினுடைய கொலை வழக்கிலே பார்த்தீர்கள் என்றால் அந்த பெண்ணை அந்த சிறுவரை எவ்வளவு தூரம் நாங்கள் மோசமாக்க முடியுமோ அத்தனை தூரம் எங்களுடைய ஊடகங்கள் அதை செய்திருந்தன. அதனை மட்டும் அல்லாமல் அதிலே 11 பேர் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த 11 பேர் சார்ந்த குடும்பங்களுடைய விவரங்களை அவர்கள் போட்டிருந்தார்கள். ஒருவர் கச்சான்வித்து கொண்டிருந்தார், அவரை பற்றியான விவரங்களை போட்டிருந்தார். ஆகவே அது சார்ந்து பார்த்தால் ஒரு 55 பேரை பற்றியதான விடயங்கள் ஆக குறைந்தது போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் நீக்குவது அல்லது உடனடியாக அதனை இல்லாமல் செய்வது என்பது பற்றி காண விடயத்தில் அரசு என்பது அது ஒரு ரெகுலேட்டரி போர்ட் வந்து சரியாக இருக்க வேணும். நாங்கள் இன்னொரு டிஸ்கஷனில் இந்த கமிஷன் இருக்குது, முக்கியமாக ப்ரெஸ் கம்ப்ளைண்ட் கமிஷன், அது உண்மையாக அரசினுடைய அமைப்பு அல்ல, அது ஒரு என்ஜிஓ. ஆகவே அதற்கு நீங்கள் ஒரு இதை போட்டால் அதை என்ன செய்யும் என்றால் அதனுடைய ஃபோட்டோ காப்பியை அடித்து அந்த சம்மந்தப்பட்டவருக்கு அனுப்பும். இதுக்கு நீங்கள் என்ன பதில் விளக்கம் கூறுவார்? கிட்டத்தட்ட எல்லா ஆணைக்குழுக்களும் அப்படித்தான், மனித உரிமை ஆணைக்குழு எல்லாமே. ஆகவே அந்த ஆணைக்குழுக்களுடைய அந்த பண்போடு அது செய்கிறதால அதில் எந்த பலனுமே கிடைக்க போகிறதில்லை. அதே போல் இந்த இவர் குறிப்பிட்டது போலேயான இந்த பிஎம்ஹெச்இஎல்ல உள்ள அந்த ஐடி ரெகுலேட்டரி போர்ட் வந்து அது எந்த ஃபங்க்ஷனையும் செய்கிறதில்லையான ஒரு சூழ்நிலை காணப்படுது. போலீஸில் முறைப்பாடு என்ன, நாங்கள் எங்களுக்கு சம்மந்தமான விஷயத்தில் போலீஸ் முறைப்பாடு கொடுத்துருந்தோம். அந்த போலீஸ் முறைப்பாடுலேயே வந்து முறைப்பாடுகளை எடுக்கிறார்கள், ஆனால் அதற்கு அடுத்ததாக சட்ட நடவடிக்கைகள். ஆகவே இந்த அரசு என்பது ஒரு கட்டுப்பாடு உடையதாக இருக்க வேண்டும் என்பதான ஒரு விடயம் இதிலே முக்கியமானது. ரெண்டாவது விடயம், நாங்கள் இப்போது அதிக அளவிலே யோசிப்பது எங்களுக்கு சிவில் சொசைட்டியாக அதாவது சிவில் சமூக அமைப்புகளாக இவற்றை கட்டுப்படுத்துவது அல்லது இவற்றை பற்றியதான விடயங்களை மேற்பார்வை செய்வதற்குரிய சிவில் அமைப்புகள் எங்களுக்கு வலுவானதாக இல்லை. எங்களுக்கு வலுவானதான ஊடகங்கள் இல்லை, அதே நேரம் வலுவானதான சிவில் அமைப்புகளும் இல்லை என்பது ஒரு குறைபாடாக இருக்குது. ஆகவே நாங்கள் அதனை உருவாக்க வேண்டும். அதே போல் இந்த மீடியா லிட்ரஸி என்ற ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அந்த லிட்ரஸி வந்து வெறுமனே வெஸ்டினுடையதை மட்டுமே நாங்கள் சொல்லாமல், முக்கியமாக ஜெகன் சொன்னது போல் நாங்கள் 6 கற்பிக்கிற அதே நேரம் எங்களுடைய ஊரில் கதை சொல்கிற இருக்குது, ஆனால் அதை நாங்கள் அங்கே இல்லை, கதை கேட்குறது இருக்குது, ஆனால் அந்த முறைகளை நாங்கள் அதுக்குள்ளே உள்வாங்க இல்லை. அதால் நாங்கள் அதையும் உள்வாங்கக்கூடியதான ஒரு முறையில் தான் இதை பற்றியதான விடயங்கள் சாதகமாக இருக்கும் என்றதை குறிப்பிட்டுக்கொள்கிறேன். தேவானந்த் அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் இந்த ஊடகங்கள் சார்ந்த அறத்தினப்பால் அறம் சார்ந்த மீறல்கள் ஏற்படுகின்ற பொழுது அதற்கான பரிகாரங்களை தேடுவதற்கான சரியான பொறிமுறைகள் கூட நம்முடைய நாட்டிலே இல்லை என்கின்ற ஒரு அழுத்தமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் நிறைவு பாகத்திலே சந்திக்கலாம்.
சொல்லாடுகளும். இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும், இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அரமணி நேயர்களே, ஒரு அற்புதமான சொல்லாடுகளும் நேற்றைய நாள் ஆரம்பித்ததனுடைய நிறைவு பாகத்தில் நாங்கள் இன்றைக்கு இருக்கின்றோம். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி ஊடக சுதந்திர தினம் உலகளவிலே அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினாலே அது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான நோக்குநிலைகள் அது செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த வருடத்துக்குரிய ஊடக தினம் என்பது இந்த தேர்தல் கால அறிக்கையிடுகளை ஊடகங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்கின்றதை ஒரு அழுத்தமாக சொல்லுகின்ற பாங்கிலே அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். நேற்றைய நாட்களான ரகுராம் அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்களும் கூட அண்மை காலத்திலே பல தேர்தல்களை சந்திக்க இருக்கின்றோம். நாம் யாருக்கு வாக்களிக்கப் போகிறோம் என்பதை கூட இந்த ஊடகங்கள் தான் தீர்மானிக்கப் போகிறது. அதிலே கூட ஊடகங்களுடைய பங்கு தவிர்க்க முடியாது. அது கூட ஒரு ஊடக அறம். ஊடகம் மக்கள் தங்களுடைய முடிவுகளை தாங்கள் சுயமாக எடுப்பதற்கு இந்த ஊடகங்களை அனுமதிப்பது இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கூட பொதுவாக இருக்கிறது. அது கூட ஒரு ஊடக அறத்தின் பால்பட்டது. இந்த ஊடக அறத்தை கட்டுப்படுத்துவதிலே நம்மிடம் இருக்கக்கூடிய பொறிமுறை சார்ந்த கட்டமைப்புகள் அல்லது சட்டம் சார் கட்டமைப்புகளிலே பலவீனம் இருக்கிறது என்பதை திரு தேவானந்தருடைய பதிவும் தம்பி சிவஸ்கந்தனுடைய பதிவும் உட்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே ஊடகங்கள் தங்களுக்கான ஒரு சுய கட்டுப்பாட்டு அறத்தை உருவாக்கிக் கொள்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும். அது கூட எவ்வளவு தூரம் சாத்தியமானது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் ஒரு கல்வித்துறை அந்த ஊடகத்துறை சார்ந்த இயங்குகிற ஒரு கல்வியாளர்களின் அடிப்படையில் கலைஞர் ரகுராம் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு, இந்த ஊடகங்கள் தங்களுடைய சுய கட்டுப்பாடுகளை உருவாக்கிக் கொள்வதற்காக பேசலாம். உண்மையிலே நண்பர் தேவானந்த் குறிப்பிட்டதில் இருந்து நான் தொடர்ச்சியாக கொண்டு செல்ல விரும்புகிறேன். எப்படி என்று சொன்னால், உண்மையில அந்த புறத்தே இருந்து வரக்கூடிய கட்டுப்பாடுகளை விட அகத்தில் இருந்து வரக்கூடிய கட்டுப்பாடுகள், உள்ளடக்கத்தில் இருந்து வரக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் என்பது வல்லமையாக இருக்கும், ஒரு நீடித்ததாக இருக்கும், ஒரு நீண்ட கால சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கு ஊடகங்களை தயார்படுத்தியும் வைக்கும். அதை நாங்கள் உண்மையில் ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி சிஸ்டம் என்று சொல்கின்றோம். இதை வந்து யாரும் வெளியிலிருந்து அச்சுறுத்தியோ அல்லது இதை வைத்திருக்கத்தான் வேண்டும் என்று சொல்வதில்லை. ஆனால் நாங்கள் வளர்ந்து வரக்கூடிய இந்த ஊடகச் சூழல் ஏற்படுத்தக்கூடிய அந்த பண்பாட்டு பரிமாணங்கள், எங்களுடைய வாழ்க்கை விழுமியங்கள், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பயிற்சிகள், இவை எல்லாம் சேர்ந்து ஒரு ஊடகவியலாளனை தனியாகவும் அல்லது ஒரு ஊடக நிறுவனத்தை ஒரு முழுமையாகவும் ஒரு குழுமமாகவும் சேர்த்து ஒரு நல்ல பயிற்சி நிலைக்கு ஒரு நல்ல வழிச்செலுத்துகைக்கு ஆட்படுமாக இருந்தால் அதை ஒரு செல்ஃப் ரெகுலேஷன், ஒரு சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்க கட்டுப்பாடுக்கு நாங்கள் இட்டுச் செல்லலாம். நான் இருக்கின்றேன். இதற்கு நாங்கள் பல வகையிலும் நாங்கள் பணியாற்ற வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட ஊடகவியலாளனும் தன்னுடைய சமூகம் சார்ந்த பொறுப்புணர்வை, ஒரு குற்ற மனப்பாங்கை அவன் பெற வேண்டும். ஒரு கில்ட்டி கான்சியஸ், தான் பிழை விடுவதானாக இருந்தால், தான் விடுவது பிழை என்றதை அவன் உணர்ந்திருப்பானாக இருந்தால் நிச்சயமாக அவன் அடுத்த தடவை அந்த பிழையை விடாமல் இருக்கக்கூடிய ஒரு இயலுமை அங்கு உருவாகும். ஆகவே நான் நினைக்கின்றேன், ஒரு நாங்கள் இந்த ஊடக சுதந்திரம் பற்றி பேசக்கூடிய நிலையிலே, குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பற்றி நாங்கள் பேசக்கூடிய நிலையிலேயும் நாங்கள் அந்த சுய ஒழுக்கம், அந்த செல்ஃப் ரெகுலேட்டரி சிஸ்டம் என்ற ஒரு ஊடாக நாங்கள் அதனை ஒவ்வொரு தனிப்பட்ட அளவிலும் ஒரு ஊடக அளவிலும் நாங்கள் அதை ஒரு மெருகேற்றி வருவோமாக இருந்தால் நான் நினைக்கின்றேன், புறத்தே இருந்து வரக்கூடிய அழுத்தங்கள், கட்டுப்பாடுகள், சட்ட கட்டுப்பாடுகள் என்றதற்கு சமாந்திரமாக நாங்கள் ஒரு புதிய ஒரு நோக்குடைய ஒரு இளைய தலைமுறையினுடைய பங்கேற்புடைய நல்ல ஆரோக்கியமான ஊடகத்துறையை நாங்கள் வளர்த்துக்கொள்ள முடியும் என்று. இந்த இடத்திலே நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளராகவும் கல்வி சார் செயற்பாடுகளில் ஊடகத்துறை சார்ந்தும் செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஊடகவியலாளருக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது எல்லா ஊடகவியலாளரும் ஒன்றாகவும், அதாவது ஒரு ஊடக மையமாகவோ அல்லது அமைப்பாகவோ இயங்குகின்ற வேளையிலே, ஒரு ஊடகவியலாளன், அந்த ஊடக கூட்டத்தில் இருந்துகின்ற ஒரு ஊடகவியலாளன் தவறு செய்கின்ற பொழுது அல்லது தவறான வகையிலே ஒரு ஊடகம் செயற்படுகின்ற பொழுது அதை கண்டிப்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கின்றது? ஒரு கட்டுப்பாட்டினை இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு ஊடகவியலாளனாக தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அடையாள அட்டையை பெற்று வைத்திருக்க வேண்டும் என்றே கன பேர் இருக்கிறார்கள். வடக்கு மாகாணம் சார்ந்து அல்லது மாவட்டம் சார்ந்து அவ்வாறான ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்குவதற்கு பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு புதிய துறை உருவாகி இருக்கிற நிலையிலே இதற்கான ஒரு முன்முயற்சியை ஏற்படுத்தக்கூடாது என்று உங்களை கேட்கின்றேன். ஏற்கனவே ஊடக ஒழுக்க நிறை கோவை இலங்கையிலே இருக்கிறது. அது வந்து முதல் ப்ரெஸ் கவுன்சிலால், பிறகு வந்து ஸ்ரீலங்கா எடிட்டர்ஸ் கில்டால, இதெல்லாம் வந்து கொண்டு வரப்பட்ட இதழ் இருக்குது. இதை விட சுதந்திர ஊடக இயக்கமும் தனக்கான ஒரு ஊடக ஒழுக்க நிறை கோவையை வைத்திருக்கிறது. சில ஊடக நிறுவனங்கள் தமக்கென்றே உருவாக்கியும் வைத்திருக்கிறது. தெற்கிலே உள்ள ஊடக நிறுவனங்கள், நீங்கள் முதலே கிரிஷ் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார், ஒரு பொறியியலாளன் தன்னுடைய துறை சார்ந்த நிபுணத்துவம், ஒரு வைத்தியன் தனக்குரிய துறை சார்ந்த நிபுணத்துவம், ஆனால் ஊடகவியலாளனுக்கு என்ன தகுதி நிலை என்பது ஒரு கேள்விக்குறி. நான் இன்றைக்கு புறப்படுகிறேன், நான் ஊடகவியலாளன் என்று சொல்லிக்கொண்டு நான் செய்திகளை சேகரிக்கின்ற பொழுது அதனுடைய தரம் அல்லது சமூகம் சார்ந்த பொறுப்பு இதை எவ்வாறு நாங்கள் கணிக்கப் போகிறோம்? தர நிர்ணயம் செய்தல்,
அவர் கணிப்பதற்கான சந்தர்ப்பம் அங்கே இருக்கிறது. அவரை ஊடகவியலாளர் யார் அங்கீகரிக்கிறார்கள்? எல்லோரும் ஊடகவியலாளர் என்றால் இந்த சமூகத்திலே அவரை யார் அங்கீகரிக்க போகிறார்கள்? இல்லை, நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஊடக பணியை வந்து நாங்கள் ஒரு பொறியியலாளர் மருத்துவ பணியோடு வந்து அப்படியே ஒட்டுமொத்தமாக அதை விட பாரிய பொறுப்பு ஊடகவியலாளர். நிச்சயமாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளனை சமூகத்திலே அங்கீகரிப்பதற்கு நாங்கள் ஏதாவது ஒரு பொதுமுறையை பின்பற்றாமல் எல்லோரும் ஊடக சில வேளைகளிலே ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது தப்பித்துக் கொள்கிறார்கள். அவர் மேலே மீடியா இல்லை, குறிப்பாக கிளிநொச்சியில் நடந்த சம்பவம், கிளிநொச்சியில் நடந்த சம்பவத்திலே ஒரு ஊடகவியலாளர் தாக்கப்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்தது. ஆனால் பின்னர் சொன்னார்கள் அவர் ஊடகவியலாளர் இல்லை, கேமரா வைத்திருப்பவர் எல்லாம் ஊடகவியலாளர் என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆகவே அவன் ஊடகவியலாளன் தான் பாதிக்கப்பட்டான் என்பதற்காக அவனை காப்பாற்றுவதற்கு கூட அங்கீகாரம் கிடையாது. அதற்கு நாங்கள் இந்த சமூகத்தில் இந்த பதிலோடு திரு ஜெகன் அவர்கள் அனுபவ பழிபட்டவர்கள் பேசுங்கள். நான் இதற்கும் தவறை உங்கள் மீது தான் சுமந்து மிக இலகு இலங்கை சட்டப்படி பதிவு செய்த ஒரு ஊடகம், அந்த ஊடகத்தையும் ஒரு பத்திரிகை நீதிமன்றத்தில் சத்தியப்பிரமாணம் செய்து எல்லாம் செய்து பதிவு செய்து இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையையும் வெறுமனே ஃபேஸ்புக் என்ற ஒன்றில் அக்கௌண்டை திறந்த ஒன்றையும் நீங்கள் ஒரே தரத்தில் வைத்திருப்பது சரியா? நீங்கள் இப்பொழுது ஊடகத்தை பற்றி சொல்லுகிறீர்கள், நான் சொல்லுகிறேன் இதுதான் பிரச்சனையே. வெறுமனே காசை கட்டி இணையத்தில் ஒரு பக்கத்தை திறந்து அதில் தனக்கு விரும்பிய எல்லாத்தையும் ஏற்றக்கூடிய அது ஊடகமாக பதிவு செய்யப்பட்ட அல்லது அங்கீகரிக்க முடியும், இதுதான் இங்கும் பிரச்சனை. உண்மையில் எனக்கு தெரிந்து இந்திய தமிழகத்தில் இந்தியாவில் இந்த பார்ட் டைம் ஜேர்னலிஸ்ட் அப்படியான வார்த்தைகளே கிடையாது. ஊடகவியலாளன் என்பவன் ஒரு ஊடகத்தில் முழு நேர ஊழியர், அவ்வளவு. அவன் இன்னொரு ஊடகத்துக்கு செய்தி அனுப்பினால் அன்றுடன் அவர் வெளியேற்றப்படும். ஒரே ஊடகம் இருக்கிறது. அது என்ன பிரச்சனை என்றால் இலங்கையில் ஊடகத்துறை இருக்கிறது, அது என்னும் தொழிலாக இல்லை, தொழில் சார் என்றது இல்லை, அந்த மதிப்பு இங்கே இல்லை. ஒன்று, அப்படியானால் எப்படி ஊடகத்துறையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இலங்கை அரசமைப்பின் 14வது ஷரத்து எங்களுக்கு தந்திருக்கிறது கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம், மற்ற பேச்சுரிமை எல்லா உரிமைகளையும் போற கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம், ஆக்க அறிய ஆக்க பகிர இவற்றுக்கான சுதந்திரம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கின்றது, அதே போல ஊடகத்தை வெளியிடுபவருக்கும் இருக்கிறது என்று விளக்கம்தான் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த சகோதரர் சிவஸ்கந்தர் சார் என்னை விட மிக தெளிவாக சொல்ல முடியும். இலங்கையில் ஊடகத்துக்கு அரசமைப்பு ரீதியாக சட்டம் இல்லை, விளக்கம்தான் இருக்கிறது. ஒன்றை வைத்துக்கொண்டு நாங்கள் தான் விளக்கத்திலேயே வாழ்க்கையை ஓட்டுகிறோம், விளக்கம்தான் இருக்கிறது, அவ்வளவுதான். அமெரிக்க அரசமைப்பில் ஊடகத்துறைக்கு எதிராக நாம் எந்த சட்டங்களையும் இயற்ற மாட்டோம் என்ற இது இருக்கிறது, பாதுகாப்பு விதி இருக்கு. இங்கு அப்படி எதுவும் இல்லை. ஆக அந்த 14வது ஷரத்து தந்திருக்கின்ற தனி மனிதனுக்கான கருத்து சுதந்திரம், அந்த 14வது ஷரத்து கருத்து சுதந்திரம் அவ்வளவும் அங்கு பின்னால் வருகின்ற 14A மிக தெளிவாக மறக்கப்படும். 15A மிக தெளிவாக இன்னென்ன காரணத்துக்காக இந்த உரிமையெல்லாம் கட்டுப்படுத்தப்படலாம், அது கிட்டத்தட்ட எதுவுமே இல்லை. இதற்குள் தான் ஊடகவியலாளர்கள் ஊடகத் தொழிலை செய்கிறார்கள். ஒன்று, அடுத்தது நாம் மிக இலகுவாக ஜனநாயகத்தின் 4 தூண்கள், அதில் ஊடகம் 4வது தூண் என்று சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம். உண்மையில் அப்படி அல்ல. உண்மையில் சொல்லப்பட்டது ஜனநாயகத்தின் தூண்கள் 3: நிர்வாகம், நாடாளுமன்ற சட்டம் இயற்றும் மன்றம், நீதித்துறை. நீங்கள் கவனித்து பார்த்தால் நாங்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்து இதன் 4வது தூணாக ஊடகத்துறை இருக்கும் என்று கருதப்படுகிறது என்று தான் வைத்திருக்கிறோம். அதுதான் உண்மை. ஆக இந்த 3 துறைகளும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள், தேர்தலை சந்திக்கின்றார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதியை கூட நான் நினைக்கிறேன் தம்பியிடம் விளக்கம் கேட்கலாம், நாடாளுமன்றத்தில் 3-2 இது இருந்தால் விளக்கலாம். அப்படியானால் இந்த ஊடகத்துறைக்கு யார் இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தை, அந்த மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களுக்கான ஸ்தானத்தை வழங்கியதென்றால் மக்கள். அந்த மக்களுக்காக பதில் சொல்ல வேண்டிய கடப்பாட்டை ஊடகங்கள் தாமே
தமக்காக உருவாக்கினாலே அன்றி வேறு வழி இல்லை. காரணம் என்னவென்றால், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மூன்று துறைகளும் சட்ட ரீதியாக ஊடகங்களை கட்டுப்படுத்த வழிக்கிட்டால் இப்போ இருக்கிறதை விட மிக மோசமான ஒரு ஊடக சுதந்திரமே பாதிக்கப்படக்கூடிய நிலைக்கு கொண்டு போகும். ஆகவே தான் இதற்கு யூகேயில் டென்மார்க்கில் நான் பார்த்துருக்கிறேன், மூன்று ஊடகவியலாளர்கள், நான்கு பொதுமக்கள், இப்படியான ஒரு கவுன்சில் மாதிரி இருக்குது கம்ப்ளைண்ட். இது மாதிரியான ஏதாவது ஒரு புதிய முறைகளை நாங்கள் உருவாக்கலாமே தவிர, இந்த சட்ட ரீதியாக இவற்றை ஊடகங்களை கட்டுப்படுத்துவது என்பது காலப்போக்கில் மிக எல்லா விதத்தில் மிகச்சிறு மிக சாதாரணமாக சொல்வதாக இருந்தால், யாழ் பல்கலைக்கழகத்துக்கு எதிராக ஒரு செய்தியை போட்டால் விளம்பரம் நிறுத்தப்படும். இதுதான் யாழ்ப்பாணத்தின் நிலை, மிக இலகுவானது. உலகத்தில் மற்றது நான் என்னமென்று சொல்ல விரும்புகிறேன், உலகத்திலே எல்லா நாடுகளிலும் ஊடகங்களுக்கு வரையறைகள் உண்டு. டென்மார்க்கில் நான் ஒரு கேள்வி கேட்டேன், அங்கே உடனே எனக்கு சொல்லப்பட்ட பதில், நாங்கள் விரும்பாத கேள்விகளைத்தான் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்கிறீர்கள் என்று. சிம்பிள், என்னென்னு கேட்டால் அவர்கள் அரச குடும்பத்தை பற்றி மட்டும் நிறைய விஷயங்கள் விட்டுருவார், தவறாக எழுத மாட்டார். நாங்கள் மிக இலகு, சாதாரண பாடசாலை அதிபரை பற்றியும் எழுத முடியாது, அவ்வளவுதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம். அந்த சதுரம் வந்து எங்களிடம் மிக அவர்களிடம் மிக பெருசாக இருக்கும். திரு தேவானந்த் அவர்களே, இப்போது மக்கள் இதழியல் இயக்கம் ஒன்றை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறதாக நாங்கள் அறிகின்றோம். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஜெகனவர்களுக்கு முடித்திருக்கக்கூடிய இந்த முடிவு அதுதான், இங்கே மக்களும் இந்த ஊடகங்களும் சேர்ந்து பங்கு பற்றி ஊடகங்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பொறுமுறையை ஒரு மக்கள் இயக்கமாக ஆரம்பிக்க முடியாது. அதற்கு முன்பாக இங்கே முதலில் பேசப்பட்ட விடயம், இந்த ஊடகத்துறை ஊடகவியலாளர்கள் என்பது ஒரு தொழிலாக இலங்கையில் அங்கீகரிக்கப்படவில்லை என்பது. ஆகவே அந்த தளத்திலே நீங்கள் கேட்ட கேள்வியை இம்மையிலே கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ஒரு பாடசாலையிலே மேத்ஸ் டீச்சருண்டா மேத்ஸ் படித்து தான் வர்றதான்றது எனக்கு தெரியலை. அப்படியான சூழ்நிலை இல்லை, எல்லா துறைகள்லேயும் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அவர் சங்கீதம் படித்தவர் கட்டாயம் சங்கீதத்துறை சார்ந்து தான் வேலை செய்வார் இல்லை, அவர் ஒரு கச்சேரியிலேயோ டிஎஸ்டி ஆஃபீஸ்லேயோ வேறு ஒரு வேலையை செய்கிறதாக இருக்கும். ஆகவே இலங்கைக்கான ஒரு பொதுவான அவலம் என்னென்றால், அந்த துறை சார்ந்தவருக்கு எந்த விதமான வரையறையும் இல்லை. முக்கியமாக வரையறைன்னு நீங்கள் கேட்குறபோது, சரி ஒரு டிகிரி இருந்தால் அந்த துறை சார்ந்தே அவர் போய் வேலை செய்யலாம் என்றதான ஒரு சூழ்நிலை கூட எங்கள் மத்தியிலே இல்லை. ஆகவே நாங்கள் அது சார்ந்து ஒரு வரையறையை பார்க்க முடியாது. ஆனால் நான் நீங்கள் கேட்டது போல் மக்கள் இதழியல் சார்ந்து பார்க்குற போது, இந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முதல் இந்த ஊடக சுதந்திர தினத்திலே யுனெஸ்கோவினுடைய முக்கியமான ஒரு அறிவித்தல், அதுவும் சிரியா இந்த போன்ற நாடுகளிலே நடந்த அந்த பிரச்சனைகளோடு, இந்த பிளாக்கர்ஸ் வந்து எழுதக்கூடியவர்களை பாதுகாப்பதற்கான வரையறையை பற்றி அவர்கள் பேசியிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் பல பேர், ஏனென்றால் பிளாக்கில் இருந்து தான் நிறைய விஷயங்கள் வந்து சிரியாவில் நடக்கிற வெளியில் வந்தது. ஆகவே இப்போ ஊடகவியலாளர் என்பது தனியே ஒரு நிறுவனமயப்பட்ட தொழில்முறையானவர்கள் மட்டுமே ஊடகவியலாளர்கள் அல்ல. ஆகவே எல்லோருமே ஊடகவியலாளர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு செய்தியை வெளியிலே சொல்கின்றவர் என்ற கூடியவர்கள், அதை சொல்லுகிறவர்கள் ஊடகவியலாளர். ஆகவே நான் முதல்லே சொன்னது போல எங்களிடம் நல்ல கதை சொல்கின்ற பண்பு இருக்கிறது. அது மிக அழகாக கதை சொல்லுகின்ற ஒருவர் கூட ஒரு விடயத்தை மிக நேர்த்தியாக சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் வந்து இந்த மக்கள் இதழியல் என்ற அந்த விடயத்திலே நாங்கள் எல்லோருமே ஊடகவியலாளர்கள் என்றால் அவர்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது பற்றி தான் நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் மக்கள் சார்ந்த விடயங்களை பேசுபவர்கள் ஊடகவியலாளர்கள் என்று நாங்கள் வரையறுத்து கொள்ளலாம். வெறுமனே ஊடகத்திலே பட்டம் பெற்றவர்களோ அல்லது ஊடகத்துறையிலே பயிற்சி பெற்றவர்களோ இல்லாமல் மக்களை பற்றி, அதாவது மக்களுடைய பசியையும் தாகத்தையும் பேசுபவர்கள் ஊடகவியலாளர்கள் என்ற அந்த வரையறை வைத்துக்கொண்டு அவர்களுக்கான பாதுகாப்பை பற்றி யோசிக்க முடியும். நன்றி தேவானந்த் அவர்களே. நாங்கள் இப்போது நிறைவாக நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர நெருங்கி இருக்கிறது. நம்முடைய மூத்தவர்கள் ராதேன் அவர்களுடைய பேச நிறைவு கொண்டு வரலாம். இந்த நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு மூத்த ஊடகவியல் அனுபவத்தோடு நீங்கள் பகிர விரும்புகின்ற செய்தி எதுவாக இருக்கிறது, பேசுங்கள். நல்லது. நாங்கள் இன்றைய தினம் இந்த ஊடக சுதந்திரம் பற்றி பேச வழிக்கிட்டு நாங்கள் பல்வேறு தளங்களில் ஊடகங்கள் பற்றி, ஊடகவியலாளர்கள் பற்றி, ஊடகங்களுக்கும் மக்களுக்குமான தொடர்பு, அதில் பல தளங்கள்லாம் பல விஷயங்களும் பேசியிருக்கிறோம். உண்மையில் வந்து இந்த ஊடகங்கள் பற்றிய ஒரு தீர்க்கமான கருத்தியல் இதை நாங்கள் இங்கே முழுமையாக பேசலன்னு நான் நினைக்கிறேன். அது பேச வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன. இதில்
நமது ஊடகத்துறை இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே ஆராய்வோமானால் இன்னமும் சுதந்திரம் பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசப்போவோம். இன்னும் சுதந்திரம் இருக்கான்னு கேள்வி எங்கள்கிட்ட இருக்குது. அந்த கேள்விக்கான விடைய தேடப்போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இன்னும் ஆழமாக ஊடகங்கள் பற்றி, ஊடகவியலாளர் பற்றி, ஊடக கற்கனரை பற்றி, ஊடகவியலாளருடைய தரம் பற்றி பல விஷயங்களை பற்றி பேசப்படும். உதாரணத்துக்கு இந்த மக்கள் இன்றைக்கு ஒரு பத்திரிகையை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் முன்னே பத்திரிகை வாங்கி படிப்போம், தாங்கள் ஒருக்கா படிச்சிருக்காரன்னு கேட்பார்கள். இப்போ இருக்கிற நிலைமையில தாங்கள் ஒருக்கா பார்த்துருக்காருன்னு சொல்கிறாங்க. நன்றியை திருநாதேன் அவர்கள். நான் அவருடைய கருத்தோடு நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வருகின்ற நேரம் நெருங்கி இருக்கிறது. ஹர்மனியர்களே, இங்கே அற்புதமாக ஊடக சுதந்திரம் பற்றி பேசுகின்ற பொழுது நாங்கள் ஒரு பேசுகின்ற துணிப்பொருளாக மட்டுமே எடுத்துக்கொண்டோம். பொதுவாகவே ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் கொண்டாடுகின்ற தினங்கள் எல்லாமே அப்படித்தான், ஒரு துணிப்பொருளை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதனுடைய பல்பக்க பரிமாணங்களாக சிதறி போய்விடும். அதுபோலத்தான் நம்முடைய சொல்லாடுகளும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடையமே மூன்றாம் திகிரியை ஊடக சுதந்திரமாக வைத்துக்கொண்டு நம்மை நாம் ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டோம். அதுதான் இங்கே நடந்து கொண்டது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்திலே ஊடகங்களோடு தொடர்புபட்டவர்கள் என்ற அடிப்படையில் நம்மை நாம் ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் இந்த களம் இருந்தது. இது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கும் மக்களுக்கும் தாமை தாமை நிறுத்தி பார்க்கின்ற ஒரு கள சிந்தனைகளை விதைத்திருக்கும். இந்த அடிப்படையில் நாங்கள் சொன்னது போல ஊடக சுதந்திரம் என்பதற்கு அப்பாலே ஊடக தர்மம் என்பன்ற விடயத்தை தங்களுடைய மனநீதியினுடைய மனச்சாட்சியின் அடிப்படையில் நிலைநிறுத்துகின்ற ஊடகவியலாளர்களுக்கும் ஊடக நிறுவனங்களுக்கும் தான் ஊடக சுதந்திரத்தை பற்றிய குரல் கொடுப்பதற்கும் ஊடக சுதந்திரத்தை அனுபவிப்பதற்குமான உரிமை இருக்கிறது என்பது தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்குடைய அழுத்தமாக இருக்கிறது. அதையே நம்முடைய சொல்லாடுகள் நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வைத்துக்கொண்டு இதுவரை நேரம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற பேச்சாளர்களுக்கு நன்றி சொல்லி ஒளிப்பதிவிழந்த ஒளிப்பதிவாளர் ஜெகன் குழுவினருக்கும் படத்தொகுப்பில் இணைந்த நண்பர் துவாரகனுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் நண்பன் சர்வேஷ். நன்றி, வணக்கம். சொல்லாடுகளும் கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம்.